அவர் ராமேஸ்வரத்துக்கு போனாரே, ராமேஸ்வரம்னா எது ஞாபகம் வரணும்? ராமநாதசாமி போனாரா? சினிமாவில் பூரா ஹிந்துக்களை இழிவாக பேசி, இழிவாக நக்கல் எடுத்து, நையாண்டு எடுத்து நடந்து கொண்ட இவர் ராமநாத சுவாமியும் பார்க்கலைன்னா தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு ஒரு ஹிந்துவுக்கும் இவர் அரசியல்லையும் நமக்கு எதிராக இருப்பாரா மாட்டாரான்னு சந்தேகம் வரும் இல்லையா? தஞ்சாவூருக்கு பெருமையே பிரகதீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தை நிர்மாணித்தது ராஜராஜ சோழன். அது மாத்திரமல்ல, ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இந்தியாவினுடைய பேரரசுகளிலேயே, அது குப்த பேரரசு, மகத பேரரசு எதாக இருந்தாலும் சரி, அதை விட பெரிய பேரரசு சோழ பேரரசு. இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் ஒரு பெரிய பெருமை அது. நீங்கள் இவர் முட்டாள் ராஜான்னு வீரமணி சொன்னதுக்கு காரணம் இருக்கலாம். ஏன்னா வீரமணிக்கு இருக்கிற சாமர்த்தியம் இவருக்கு இல்லையோ? தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஆண்டவனுக்காக கோவிலை கட்டி, இன்றைக்கி 1100 ஆண்டுகளான கோவில் கம்பீரமாக நிற்குது. இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த கழிச்சடைகள், அவன் கட்டியிருக்கிற சமத்துவபுரம் வீடு 3 வருஷத்தில் பல்லளிக்குது. ஆகவே எந்த தகுதியும் இல்லாத ஒரு தீய சக்தி வீரமணி. ஆகவே தமிழர்களை சுரண்டி கொண்டிருக்கின்ற, தமிழ் சமுதாயத்தை கொள்ளையடிக்கின்ற தமிழ் விரோதி, தமிழர் விரோதி வீரமணி. மாமன்னன் ராஜராஜனை பார்த்து இதெல்லாம் பேசுகிறதா? நாவடக்கத்தோடு பேச வேண்டும் என்று நான் வீரமணி போன்ற தமிழ் விரோத, தமிழர்களை கொள்ளையடிக்கின்ற கொள்ளக்கார கூட்டத்தை எச்சரிக்க விரும்புகிறேன். என் மாமன்னனை அசிங்கப்படுத்தின வீரமணி மன்னிப்பு கேட்கணும். நிச்சயமா தமிழக மக்கள் அதற்கான அழுத்தத்தை கொடுப்பாங்க. நீ தீய சக்தி என்பதை மக்களிடம் தோலுரித்து காட்டுவேன். ஏனென்றால் தமிழ் மாணவர்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற ஒரு கொள்ளைக்கார கூட்டத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசலாமா? மாமன்னன் பற்றி மன்னிப்பு கேட்கணும், மனுஷனாக இருந்தால் கேட்பார். அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற 38635 கோவில்களும் அதனுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கி அரசாங்கம் கொள்கை விளக்க குறிப்பில் 38635 கோவில் இருக்கிறதா சொல்லியிருக்கு. ஆனால் 1000 கணக்கான கோவில்கள் இல்லை. அதை மீட்கிறதுக்காக தான் ஹிந்து டெம்பிள் ரிக்ளைம் மூமெண்ட் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. எல்லா ஹிந்து கோவில்களுடைய நிலங்கள் நல்ல வேளையாக ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்கார். ஹிந்து கோவில் சொத்துக்கள் பழைய குத்தகைதாரரிடமிருந்து பெறப்பட்டு மார்க்கெட் ரேட்டில் குத்தகைக்கு விடணும். அதோடு மட்டுமல்ல, ஆக்கிரமிப்புகளை கண்டுபிடித்து கோவில் பேரில் பட்டா போடுறதுக்கு வந்து ஒரு கமிட்டி அமைக்கணும். இதெல்லாம் 6 வாரத்தில் செய்யணும்னு அதற்கு உறுதுணையாக இருந்து, நிச்சயமாக கோவில் இடம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அதை மீட்கிறதுக்கு முழு நடவடிக்கையும் இருக்கும்.